வணக்கம் மாணவர்களே, புத்தாக்க பயிற்சி கட்டகம் 2021-2022 கல்வியாண்டிற்கு உரியது. அதாவது இந்த கல்வியாண்டிற்கு உரியது. வகுப்பு 3 கணித பாடத்திற்கான பயிற்சிகளை இப்ப செய்யலாமா? முதல்ல நாம அடிப்படை கருத்துக்கள் சிலவற்றை மீள் பார்வை செய்யலாம். முதல் பாடம் ஓரிலக்க எண்கள் அறிமுகம். ஓரிலக்க எண்கள்னா 1 முதல் 9 வரை உள்ள எண்கள். மதிப்பீடு கவனிங்க. உனது ஒரு கையில் உள்ள விரல்களை எண்ணி கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5. உனது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை, டீச்சர் 6 எழுதியிருக்கேன், உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த எண்ணிக்கையை எழுதிக்கோங்க. அடுத்து படத்தில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை 5. அடுத்து இரண்டாம் பாடம் ஓரிலக்க எண்களின் கூட்டல். கூட்டல் அப்படின்னாலே அனைத்தையும் சேர்த்து எண்ணுவது, இதுதான் கூட்டல் குறியீடு. இப்ப 3 குச்சிகளுடன் 2 குச்சிகளை கூட்டினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எல்லா குச்சிகளையும் சேர்த்து எண்ணி 5 அப்படின்னு விடை சொல்லுவோம் இல்லையா, இதுதான் கூட்டல். பாருங்க, 4 பந்துகளுடன் 3 பந்துகளை கூட்டினால் 7 கிடைக்கும். படங்கள் கொடுக்காம எண்களை மட்டும் கொடுத்தாலும் நமக்கு கூட்டல் செய்ய தெரியும். 5 உடன் 2 கூட்டினால் 7. 6 பேனாக்கள் மற்றும் 3 பேனாக்களின் கூடுதல் 9. ஓகேவா? அடுத்து 3ஆம் பாடம் ஓரிலக்க எண்களின் கழித்தல். கழித்தல் அப்படின்னா பொருட்களை நீக்குவதை தான் நம்ம கழித்தல்னு சொல்லுவோம், இதுதான் கழித்தல் குறியீடு. இப்ப 6 மணிகளில் இருந்து 2 மணிகளை நீக்கினால் மீதம் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்ன செய்வோம், 2 மணிகளை நீக்குவோம். நீக்கிட்டு மீதம் உள்ளவற்றை எண்ணி 4 மணிகள் அப்படின்னு விடை சொல்லுவோம் இல்லையா, அதுதான். பாருங்க மதிப்பீடு, 5 பலூன்களில் இருந்து 3 பலூன்களை கழித்தல் செய்ய சொல்லியிருக்காங்க, மீதம் 2. 7 3 கழித்தால் 4. உன்னிடமுள்ள 5 இனிப்புகளில் 2 இனிப்புகளை உனது நண்பனுக்கு கொடுத்து விட்டால் மீதி உள்ள இனிப்புகளின் எண்ணிக்கை. மீதி அப்படின்னு வந்திருந்தாலும் கழித்தல் செயல்பாடு தான், மீதி 3. ஓகேவா? அடுத்த 4ஆம் பாடம் பூஜ்யத்தை அறிமுகம் செய்தல். நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை என்பதை குறிப்பதற்கு 0 என்ற எண்ணை பயன்படுத்துவோம். ஓகேவா? இப்ப பாருங்களேன் இந்த மதிப்பீடு பயிற்சிகளை. மரத்தில் உள்ள பழங்களின் எண்ணிக்கை, மரத்தில் பழங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னா 0. 0 என்பதன் 800 இப்படிதானே எழுதுவோம். ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு மகிழுந்தில் உள்ள 4 சக்கரங்களையும் நீக்கிய பின் மகிழுந்தில் உள்ள சக்கரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே நீக்கியாச்சு, அப்போ அங்க 0, ஒன்றும் இல்லை. ஓகேவா? அடுத்த 5ஆம் பாடம் ஈரிலக்க எண்கள் அறிமுகம். 1 முதல் 9 வரை ஓரிலக்க எண்கள்னு படிச்சிருக்கோம். 9 உடன் 1 கூட்டினால் 10. 10, 11, 12 அப்படியே 99 வரை உள்ள எண்களை நாம ஈரிலக்க எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். மதிப்பீடு கவனிங்க. இந்த படத்தில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை 18. உனது வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை, டீச்சர் 30 எழுதியிருக்கேன், உங்க கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கையை எழுதிக்கோங்க. அடுத்து உனது தந்தையின் வயதுன்னு கேட்டிருக்காங்க. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்னா அவங்க தந்தையின் வயது 38 இருக்கலாம், அதனால டீச்சர் நம்பர் போட்டிருக்கேன். நீங்க உங்க அப்பா கிட்ட வயசு என்னன்னு கேட்டு நீங்க எழுதிக்கலாம். அடுத்த 6ஆம் பாடம் முன்னி தொடரி இடைப்பட்ட எண். 1 முதல் 100 வரைக்கும் உள்ள எண்களை உங்களுக்கு ரொம்ப நல்லா எழுத தெரியும், சொல்லவும் தெரியும் இல்லையா? அப்போ முன்னி தொடரி கண்டுபிடித்து எழுதுவதும் சுலபம்தான். இந்த மதிப்பீடு பயிற்சியை கவனிங்க. 37 முன்னி முன்னாடி வரக்கூடிய எண் 36. 84 தொடரி, 84 தொடர்ந்து நாம என்ன எண் எழுதுவோம் அப்படின்னு யோசிச்சாலே கண்டுபிடிச்சிடலாம், 85. அடுத்து இடைப்பட்ட எண்ணை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. 54-56 இடைப்பட்ட எண், இந்த 54 தொடர்ந்து வரும் எண்ணை எழுதினாலே சரியாக தான் இருக்கும். 55 எழுதிட்டு இந்த வரிசை சரியா இருக்கான்னு செக் பண்ணிடலாம். 54
நாம ஒப்பீடு செய்து எந்த எண் பெரியது எந்த எண் சிறியது அப்படினு கண்டுபிடிப்போம் பாருங்க மதிப்பீடு பயிற்சிகளை 45 ஐ விட சிறியது எதுன்னு கேட்டிருக்காங்க இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எண்களுல் 25 சிறிய எண் வட்டமிட்டுக்கலாமா அடுத்து 68 ஐ விட பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க 86 56 க்கு சமமான எண் 56 தான் வட்டமிட்டுக்கலாமா அடுத்து 9ஆம் பாடம் ஏறுவரிசை மற்றும் இறங்குவரிசை சிறியனிலிருந்து பெரியனை நோக்கி எழுதிட்டு போகணும் 11 18 27 39 44 ஓகேவா அடுத்து இறங்கு வரிசையில் எழுதுக இறங்கி வருகிறோம் பெரியனிலிருந்து சிறியனை நோக்கி குறைந்து கொண்டே வரணும் 84 72 64 48 36 எழுதிக்கலாமா அடுத்த 10ஆம் பாடம் ஈரிலக்க எண்களின் கூட்டல் பாருங்க இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பந்துகளை கூட்டி நாம எண்ணனோம்னா 25 என்ற விடை கிடைக்கும் அடுத்து 62 கூட்டல் 37 99 48 கூட்டல் 34 82 கூட்டி சரியான விடைகளை எழுதிக்கலாமா அடுத்து 11ஆம் பாடம் ஈரிலக்க எண்களின் கழித்தல் கூட்டல் செயல்பாடாக இருந்தாலும் கழித்தல் செயல்பாடாக இருந்தாலும் ஒன்றுகள் இடத்துல இருந்து தான் செய்யணும்னு படிச்சிருக்கோம் இல்லையா ஒன்றுகள் இடத்தை கழித்தல் செய்துட்டு அப்புறம் பத்துகள் இடத்தை நாம கழித்தல் செய்வோம் பாருங்க மதிப்பீடு பயிற்சிகளை 87 கழித்தல் 34 விடை 53 64 கழித்தல் 25 விடை 39 அடுத்து ராமுவிடம் 15 கோழிகள் இருந்தன அதில் 6 கோழிகள் உடைந்து விட்டால் மீதம் அவனிடம் எத்தனை கோழிகள் இருக்கும் கோழி குண்டுகள் இருக்குது இல்லையா அது விளையாட்டு பொருள் ஓகேவா அப்போ மீதி அப்படினு கேட்டாலே கழித்தல் செயல்பாடு 15 இல் இருந்து 6 ஐ கழித்தால் மீதி 9 கோழி குண்டுகள் இருக்கும் ஓகேவா அடுத்து 12ஆம் பாடம் ஒற்றை எண்கள் மற்றும் இரட்டை எண்கள் பாருங்க இதனுடைய மதிப்பீடு பயிற்சிகளை செய்யலாம் இந்த பூக்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா நாம இரண்டு இரண்டாக வட்டமிட்டு ஒற்றை எண் இரட்டை எண்ணை கண்டுபிடிக்க முடியும் பாருங்களே வட்டமிடும் பொழுது எல்லாமே இரண்டு இரண்டாக இருக்கிறதுனால இந்த எண் இரட்டை எண் ஓகேவா அடுத்து ஒற்றை எண்களை வட்டமிடுகன்னு சொல்லிருக்காங்க 21 மற்றும் 33 வட்டமிட்டுக்கலாமா அடுத்து இரட்டை எண்களை வட்டமிடுகன்னு சொல்லிருக்காங்க 32 44 56 இவை மூன்றும் இரட்டை எண்கள் வட்டமிட்டுக்கலாமா ஓகே பயிற்சிகளை புரிந்து கொண்டு செய்துக்கோங்க நன்றி மாணவர்களே